இந்த நாளிலே எவைகளை நாம் அறிந்திருக்கிறோம் என்கிற தலைப்பில், இதற்கென்றே என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இதற்கென்றே என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் எதற்கென்றே வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:3 இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இவைகளை அறிந்திருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதற்கென்றே என்னை அழைத்திருக்கிறார், உபத்திரவத்துக்கென்று பாடுபடுவதற்கென்று நிந்தை அவமானத்தை அடைவதற்கு என்றே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக இதை நம்ம விரும்புறதில்ல. அது இந்த நாட்களில் உபதேசங்கள்லாம் ரொம்ப மாறி போயிருச்சு. ஆக உனக்கு பாடுகளே இல்லை, உபத்திரமும் வேண்டாம் என்று சொல்லுகிற போதனையாளர்கள் ரொம்ப பெருகிட்டாங்க. இப்போ விசுவாசிகளுக்கும் இப்படி உபத்திரவம் பாடுகள் உண்டுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு மனசு கிடையாது. அவர்களுக்கு பாடுகளே இல்லை, உபத்திரவமே இல்லை, எப்பொழுதும் சந்தோஷம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆனந்தமோ ஆனந்தம், சந்தோஷமோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அதை தான் விசுவாசிகளும் விரும்புகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட போதனைகளுக்கு அதிகமாக லைக் கொடுக்குறாங்க. நீங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதனைகள், நம்ம செய்தியில் கூட ஆறுதலாக டாபிக் போட்டால் அதை தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ போகிற போக்கை பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்களை மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை போல வருது. கலங்காதே, திகையாதே, உயர்த்துவார், வெற்றி, இப்படி போகிற டாபிக்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க நமக்கு. ஆனால் உனக்கு பாடு உண்டுன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் அது க்ரோத் ஆகுது. அதனால் நாங்கள் எங்களை மாற்றிக்க முடியுமா? நோ, என்ன ஆனாலும் சரி, உபதேசம் உபதேசம்தான், சத்தியம் சத்தியம்தான். நீங்கள் மாறினாலும் சரி, உபதேசியார் மாறினாலும் சரி, சத்தியம் மாறாது. ஹலலோயா. நாங்களும் மாற மாட்டோம். ஹலலோயா. நீங்களும் மாற மாட்டீங்க, அதனால தான் அதிகாரில் வந்திருக்கீங்க. ஹலலோயா. ஆகவே இந்த பாடுகள் உபத்திரவங்களை குறித்து அதை போதிக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள், கேட்கிறவர்கள் குறைந்து விட்டார், ஆசீர்வாதத்தையே விரும்புகிறவர்கள் பெருகிவிட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல உபதேசத்தில் இருந்தவருங்க, அடிக்கடி ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம சபைக்கு வருவார். ஒரு காலகட்டத்தில் நல்ல சத்தியத்தை கேட்டவர் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு போவாருங்க ஆராதனைக்கு. ஏனென்றால் அங்கே ஒரு சபை இருக்குது, அந்த சபை டீச்சிங்கு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், கலங்காதே, திகையாதே, அவனுக்கு பாடுகளே இல்லை, பாவத்தை குறித்தும் பேசுறதில்லை என்றெல்லாம் பேசுகிற ஒரு சபை. இங்கேருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அங்கே போவார். நம்ம சர்ச்சைக்கு பக்கத்தில் ஒரு 4-5 தெரு தள்ளி இருக்கிறாரு. ஆனால் எங்கே போகிறாரு? சென்னைக்கு போகிற வாரந்தோறும். என்ன, அங்கே உபத்திரவம் பாட குறித்து பேசுறதே கிடையாது, அதெல்லாம் இல்லை, முடிஞ்சு போச்சு, சிலுவையிலே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுகிற உபதேசம் பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் நல்ல வளர்ந்தவங்க கூட இப்பொழுது அப்படிப்பட்ட உபதேசத்தை விரும்புகிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் சத்தியம் சத்தியம்தான். இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை எத்தனை பயங்கரமான வார்த்தை பாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பு இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து சில அறிமுகமான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அதை மைண்டில் வைக்கணும். நீங்கள் ஸ்தோத்திரம். இந்த தெசலோனிக்க சபை, இந்த தெசலோனிக்க சபை அதை ஸ்தாபித்த விவரம் அப்போஸ்தலர் 17 1-15 இருக்குது. அப்போஸ்தலர் 17:1-15 இந்த தெசலோனிக்க சபையை பரிசுத்த பவுலடிகள் ஸ்தாபித்த விவரம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே, குறுகிய காலத்தில், அதாவது ஒரே ஒரு மாதத்தில் ஆக சாபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான சபைங்க தெசலோனிக்க சபை. மிக பெரிய காரியங்களை ஆண்டவர் அந்த தெசலோனிக்க சபையில் சேர்த்தார். அந்த தெசலோனிக்க சபையின் சாட்சி உலகத்தின் பல பாகங்களுக்கும் மிக தீவிரமாக பரவிவிட்டது என்றால் பாருங்களேன் எப்படி அந்த சபை சாட்சியாக இருந்திருக்கணும். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1:1
ஆறுல சில வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த குறுகிய காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த மிகச்சிறிய சபை, அதன் சாட்சி உலகம் முழுவதும் பரவிவிட்டுதான். வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுபவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். நீ தொடர்ந்து வாசித்து பாரு. இப்படி மக்கதோனியாவிலே அகாயாவில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த சபை சாட்சியுள்ள சபை. இந்த சபையின் சாட்சி அவ்வளோ தூரம் பரவிடுச்சுங்க ஷார்ட் பீரியடில். அப்படின்னா இந்த சபையை குறித்து கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இந்த நேரத்தில் இந்த சபை ஸ்தாபித்து விட்டு பரிசுத்த பவுலடிகள் உடனே போக வேண்டிய ஒரு கட்டாயம், உடனே புறப்பட்டு போயிட்டார். ஆனால் மறுபடி இந்த சபையை வந்து சந்திப்பதற்கு அவரால் முடியலை, நேரம் இல்லை, சூழ்நிலைகள் சரியில்லை, வர முடியலை. ஆகவே இந்த சபைக்கு ஆறுதல் படுத்துவதற்கு முதல்ல தீமோத்தேயை அனுப்புகிறார். நீங்கள் 2:18 பார்க்குறோம், அவரால் வர முடியலன்னு பார்க்குறோம். பிறகு அந்த சபைக்காக தீமோத்தேயை அனுப்புகிறார், 3:2. பிறகு தீமோத்தே வந்து போய் விவரத்தெல்லாம் சொல்லும்போது சபைக்காக ஜபம்ன்றார். ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அற்புதமான ஒரு வேத பகுதிங்க இந்த தெசலோனிக்கே சபை குறித்து சொல்லப்பட்டது. ஒரு சபையில் வந்து ஸ்தாபிக்கிறது, அந்த சபையில் பிரச்சனை வரும் பொழுது ஆக உடன் ஊழியலை அனுப்புறது, போக முடியாத பொழுது ஜபம் பண்ணுறது. ஜபம் பண்ணதோடு நிறுத்தல, ஆறுதலாக அந்த சபைக்கு கடிதத்தை எழுதுறாருங்க. அந்த கடிதம் தான் இந்த 1 தெசலோனிக்கே நிருபம். இப்போ புரிஞ்சுதுங்களா? அந்த சபை ஸ்தாபித்தார், விட்டு போனார், மறுபடி வர முடியாத நிலைமை. அசிஸ்டன்ட் பாஸ்டர் அனுப்புகிறாரு, அவர் விவரத்தை சொல்லுகிறார், அந்த குறிப்புகளுக்காக ஜபம் என்றார். அதோடு நிறுத்தல, அந்த சபையை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதல் சொல்வதற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதுதான் இந்த 1 தெசலோனிக்கே நிருபம். அந்த நிருபத்தில் இன்னும் ஆறுதல் சொன்னார் அவர். ஆறுதலான வார்த்தை நம்ம கேட்டோமே, கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, பாடுகளே உனக்கு வராது, உபத்திரமே வராது. உபத்திரமாமா, பாடா, அது சிலுவையோடு முடிந்து விட்டது என்று இக்காலத்து உபதேசிகளை போல் ஆறுதல் சொல்லலை அவர். என்ன ஆறுதல் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறாரு? இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகவே நம்மை நியமித்திருக்கிறார். அடே அப்பா, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு டாக்டர்ங்க இது. ஏற்கனவே அந்த சபையார் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த குறிப்பில் பார்க்கலாம் என்ன உபத்திரவனே. உபத்திரவத்திலே பாடுகள் மத்தியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சார் ஆறுதல் சொல்லணும்? பயப்படாதே, கலங்காதே, சோர்ந்து போய் வந்திருக்கிறாயா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், தைரியம் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் அந்த ஓடியே போயிருப்போம். ஒரு விஷய ஒரு கடிஞ்சு பேசல இந்த இடத்துல. நான் சகோதரிகளை குறித்து நான் எப்போவுமே ரெண்டு சைடும் பேசுகிறாள். பேசின உடனே ஒரு குறிப்பிட்ட சகோதரி 2 மாதம் சர்ச்சைக்கு வரல, நான் நினச்சேன் வந்துட்டுருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கிறேன். அப்புறம் கேட்ட பிறகு அவங்க வீட்டில் குடியிருக்கிற ஒரு வாடகைக்கு குடியிருக்கிற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா உங்கள் சபைக்கு வரவே மாட்டாங்களாம். அவங்க இவங்க சொன்னது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, வரவே மாட்டாங்களாம். அப்படி என்ன வரவே மாட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அது சொல்கிறாங்க, பாஸ்டர் ஐயா உங்கள் சபைக்கு வந்தால் எப்போ பாரு சத்தியம் உபதேசம், சத்தியம் உபதேசம் என்று அந்த காலத்து கதையே பாஸ்டர் சொல்கிறார். ஏயா, சத்தியத்தை சொன்ன அந்த காலத்து கதையாக இது, கதையாக இது. ஆகவே நான் பக்கத்திலே ஒரு சர்ச் இருக்கு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவார், போனோமா வந்தோமா. அப்போ போனோமா வந்தோமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். என்னையா இது? இப்போ விசுவாசிகள் அப்படித்தாங்க. ஒரு வீட்டுக்கு ஜபம் பண்ண போயிருந்தேன். ஆக ஜபம் பண்ணும்போது அந்த ஐயா பக்கத்தில் வந்து, பாஸ்டர் ஐயா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜபம் பண்ணுங்க. என்னையா சொல்கிறது நம்ம? சாதையம்மா இருந்தால் ஒரு மெசேஜுக்கு போயிருந்தார் அவர். அதை நடத்தினவர் வந்து சொன்னாராம், பாஸ்டர் ஐயா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கணும், இதை நம்ம சாதையா தான் தெரியும், எழுந்து நின்றார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, போயிட்டு வாங்கன்னு உட்காந்துட்டாரா. அப்படிப்பட்ட ஒரு காலம்.
ஆனால் பவுல் சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கீர்கள். என்ன அர்த்தம்னா, பாடு உபத்திரவத்துக்கு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்க எதுல ஸ்திரப்படணும் நீங்க, நான் அப்படி சொல்றேன், நீ வசனத்தை வேணா நீங்க குறிச்சு வச்சு பாருங்க. நீங்க 3:2 5-7 விசுவாசத்திலே நீ ஸ்திரப்படு. 3:12 அன்பிலே ஸ்திரப்படு. அதே 3:12 கீழ்ப்படிதலே நிலைத்திரு என்று. விசுவாசத்தில் நிலைத்திருக்க, அன்பிலே நிலைத்திருக்க, கீழ்ப்படி நிலைத்திருக்க அவர்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்கள் இடத்துல நிறைய பேர் பாடுகளோடு வருவாங்க, அவங்களுக்கு நீ சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆறுதலாய் அதே நேரத்தில் விசுவாசத்தில் பலப்படுவதற்கு போல பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசணும். இங்கே சொல்கிற பக்தி விருத்தி அடைவதற்காக பவுல் பேசுகிறார். இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, சில பாடுகளோடு வந்திருக்கலாம், நீங்கள் உபத்திரத்தோடு வந்திருக்கலாம். நான் பரிசுத்தாவிக்குள் விசுவாசிக்கிறேன், அநேக கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற ஒரு தோல்வி மனப்பான்மையோடு வந்திருக்கலாம். நான் இன்னும் எப்படி ஜெபிப்பது, இன்னும் எப்படி நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது, இன்னும் நான் என்னத்தான் செய்ய வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம், எதற்காக ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என்று கலங்கி. ஆக தேவ சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுகிறேன், உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை ஏதோ கண்டு காணாமல் விட்டுவிடுவதற்காக அல்ல. கர்த்தர் சொல்ல, இவை எல்லாவற்றுக்கும் பின்னணியில் நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, உன்னை உருவாக்குவதற்காக, அந்த திட்டத்துக்கு நேராய் உருவாக்கி பயன்படுத்துவதற்காக, ஒரு பெரிய வல்லமையாய் கருவியாய் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதித்திருக்கிறார். தவிர உங்களை அப்படியே மனாந்தரத்தில் விட்டுவிடுவதற்கு அல்ல. இதன் பின்னணியிலே தேவனுக்கு பெரிய ஒரு நோக்கம் திட்டம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிற மிக சீக்கிரத்தில் அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தி உங்களை ஊரறிய, உலகம் அறிய, அநேக மக்கள் மத்தியிலே உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த பாடுகள் வீணல்ல, கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓ, ஒரு பெரிய திட்டத்துக்காக தேவன் உருவாக்குவது தான் உபத்திரமா தவிர. பிரைஸ் தி லார்ட். சில கேட்கலாம், இன்னும் எத்தனை வருஷம் ஆண்டவரே, இன்னும் எத்தனை பாடுகள், இப்படி எத்தனை வருஷம் போயிருச்சு என்று நினைக்கலாம். கர்த்தருடைய கரத்துக்கு நம்ம கட்டளை போடவே முடியாது, கர்த்தருடைய காலத்துக்கு நம்ம கட்டளை போடவே முடியாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹலோ, எதை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்வார். எல்லாம் கை தட்டியா பார்க்க, நன்றி செலுத்துங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நான் பாடுகளே நான் அதை விரும்புறதில்லை அப்படின்னு ஒரு வேளை நினைச்சிட்டு இருக்கிறான் சிலர். இதுவரை எனக்கு பாடுகளே வரலை, அதை நான் விரும்புறதும் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே எனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இனி வரும். இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், உங்களை அழிப்பதற்கு அல்ல, உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. சரி, இந்த தெசலோனிக்கி சபையுடைய பாடுகளை குறித்து நம்ம சில பார்க்கலாம். சோத்திரம் 2:14 2:14 எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். 2:1:4 நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், உபத்திரவங்களிலும், உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது உபத்திரவத்துல தான் ஆரம்பிக்கிற சபை. அதை குறித்து 17:5-7 அதை நீங்கள் பார்க்கலாம், குறித்து வைத்து வாசித்து பாரு. இந்த சபை ஸ்தாபிதமே அத்தனை போராட்டம் பாடுகள் மத்தியில் தான் ஸ்தாபிக்கப்பட்ட சபை தெசலோனிக்கே சபை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரம் என்பது
தவிர்க்க முடியாத ஒன்று, இன்எவிட்டபிள். நம்ம வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவும் தவிர்க்க முடியாத ஒன்று. அநேக சந்தர்ப்பங்களிலே அவைகளைத்தான் கர்த்தர் ஒரு கருவியாக எடுக்கிறார் நம்மை உருவாக்குவதற்கு, இன்னும் சொல்ல போனால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, இன்னும் சொல்லப்போ நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் கரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு கருவி இந்த பாடுகளும் உபத்திரவம், அஃப்ளிக்ஷன் அண்ட் பெர்சிக்யூஷன். இதைத்தான் கர்த்தர் கையில் எடுக்கிறார். பாடுகளை உபத்திரத்தை அனுமதிக்கலாம், உருவாக்க முடியாதுங்க. நம்ம நல்லா கவனிங்க, நீங்கள் ரோமர் 5:3 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த காலத்து உபதேசமோ ஆக விசுவாச சத்தியங்கள் எத்தனை அற்புதமானது. இந்த உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றால் இந்த உபத்திரவம் தான் எங்களை ஆக பொறுமைக்கு நேராக வழிநடத்துகிறது, பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. இந்த உபத்திரவம் பாடுகள் தான் எங்களை உருவாக்குகிறது. ஆகவே தான் இந்த உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். பரிசுத்த பவுலடிகளும் 2 Cor 12 சொல்லுகிறாரு, எனக்கு நான் மேன்மையாக எதை கருதுகிறேன் என்று சொன்னால் என் பலகீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்றார். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நான் பலகீனப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் உபத்திரவப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நொறுக்கப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் உடைக்கப்படுற, அப்பொழுதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை என் மேல் வந்து தங்குகிறது. அந்த வல்லமை, அந்த வரம், அந்த தங்க தங்கத்தான் என் ஊழியத்தில் பெரிய ஆக எதிர்பார்த்தை பார்க்க முடிகிறது, அற்புதத்தை பார்க்க முடிகிறது, அதிசயத்தை பார்க்க முடியும். நான் ஊழியத்திலே ஜீவியத்தில் அற்புதத்தை பார்க்கணும்னா, அதிசயத்தை பார்க்கணும்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்க வேண்டும். அந்த வல்லமை தங்க வேண்டுமானால் இந்த உபத்திரவத்தை நான் விரும்பித்தான் ஆக வேண்டும். பாடுகளோடு வந்துடலாம், சரீரத்தில் வியாதியோடு வந்திருக்கலாம் நீங்க, ஆக வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு வந்திருக்கலாம் நீங்க. யாருக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை, வெளியே பாப்பதுக்கு சந்தோஷமா சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள அத்தனை பாடுகளோடு வந்துடலாம். கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த பாடுகளை நீங்கள் சகிக்க சகிக்க கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் தங்கும், தங்கும், தங்கும். ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் வல்லமை வந்து தங்குவதாக. ஓ கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் அபிஷேகம், ஓ கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்கள், ஓ உங்கள் மேல் வந்து தங்குவதாக. எதற்கு மறுபடியும் நீ ஓடுவதற்கு, எதற்கு உங்கள் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு, எதற்கு இதை சகிப்பதற்கு, எதற்கு இதை தாங்குவதற்கு, நீங்கள் அநேகருக்கு ஆதரவாக இருப்பதற்கு, இப்பவே கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் வந்து தங்குவதாக, பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேல் தங்குவதாக. நீ தேவனால் பயன்படுத்தப்பட போகிற வல்லமையான கருவி சகோதரியே, சகோதரரே, நீ தேவனால் வல்லமையாக பயன்படுத்த வல்லமையான ஒரு கருவி. ஆகவே தான் உன்னை உருவாக்கும்படி வல்லமை உண்மையில் தங்குகிறது. Thank you Holy Spirit. இவர்களை அழிக்கிறதுக்கு அல்ல, உருவாக்குவதற்கு, உருவாக்கும் வல்லமை வந்து தங்குவதாக. Thank you Holy Spirit. ஆக நம்ம உருவாக்குவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதவழியாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க சில வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட பாடுகள், 2 Cor 6:4 நீங்கள் 10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடுகளை சொல்வார் பயங்கரங்க. அவர் சந்தித்த அந்த பாடுகளை குறித்து பவுல் எழுதுவார். அதை 2 நீங்கள் பிரிக்கலாம். நீங்கள் வேணா கொஞ்சம் வாசிங்க, 2 Cor 6:4 கொஞ்சம் வாசிங்க. மிகுந்த பொறுமையிலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும். நல்ல கவனி, ஒவ்வொரு வேர்டும் கவனிங்க, எந்த பாத வழியா கடந்து போயிருக்காங்க பாருங்க. கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலதிட பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும்,
கணத்திலும் கணவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குவராகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இத்தனை உபத்திரவத்தின் வழியாகத்தாங்க தேவ மனிதர்கள் கடந்து போயிருக்கிறாங்க. இதை நீங்கள் அப்படியே இந்த பாடுகளை அப்படி பிரித்தா ரொம்ப அற்புதமாக தெரியும் உங்களுக்கு. எத்தனை பேர் தியானம் பண்ணி தெரியல, மூணு பிரிவாக சொல்லலாம் இந்த பாடுகளை. ஒன்று 4-5 வசனம் சரீர பிரபாரமான பாடுகள், ஃபிசிக்கல் அஃப்ளிக்ஷன்ஸ் அல்லது பெர்சிக்யூஷன்ஸ். 4-5 சரீர பிரகாரமான பாடுகள். 6-7 சிந்தையிலே உண்டாகிற பாடுகள், சிந்தையில் உண்டாகிற பாடுகள். அடுத்தது 8-10 வசனத்தில் ஸ்பிரிச்சுவல் அஃப்ளிக்ஷன்ஸ், ஆக ஆவிக்குரிய பாடுகள் உபத்திரவங்கள். சரீரத்திலே, ஆவியிலே, சிந்தையிலே, இந்த மூன்று விதத்திலேயும் இவர்கள் பாடுபட்டவர்கள்ங்க. ஆக தேவ பிள்ளைகளுக்கு பாடுகள்லாம் சும்மா கிடையாது, இத்தனை விதத்திலே பாடு. சிலருக்கு சரீர பிரகாரமாக பாடு இருக்கும், சிலருக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கு. ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டுறார் வீட்டில், மற்றவங்க ரட்சிக்கப்பட்டுக்க மாட்டாங்க. அவர்களால் போடுகிற வேதனை, அல்லது புருஷன் குடிகாரராக இருப்பார் ரட்சிக்கப்படாது, மனைவி ரட்சிக்கப்பட்டு நல்ல சகோதரியாக இருப்பாங்க. புருஷனால் அல்லது பிள்ளைகளால் மனைவினால் இப்படி உண்டாகிற போராட்டங்கள், சரீரத்தில் உண்டாகிற வியாதிகள், போராட்டங்கள், பலகீனங்கள், இனம் புரியாத கலக்கங்கள், ஆக சிந்தனையில் உண்டாகிறது. இது எல்லாத்த காட்டிலும் சிந்தனை உண்டாகிற பாடுகள் தான் ரொம்ப அதிகங்க. ஆகையினால்தான் நிறைய பேர் ஏன் தற்கொலை பண்ணுறாங்க, எதனாலன்னா இந்த சரீரப்பிரகாரம் பாடுகள்லாம் கிடையாதுங்க, ஆவிலே உண்டாகிற பாடுகள் தான். அதிலே உண்டாகிற பயம், கலக்கம், இனம் புரியாத ஒரு திகில், ஆக எதிர்காலத்தை குறித்து பல நிலை குறித்து சிந்தையில் பாதிக்கப்படுறதுனால தான் அவர்கள் தற்கொலை செய்கிறார். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இனம் புரியாத கலக்கம், பாடுகள் ஆவியிலே, சரீரத்தில், மாம்சம், நாம் நினைக்கிறோம், மனுஷனை நொந்துகிறோம், சில நேரத்தில் சரீரத்தை நொந்துகிறோம், சில நேரத்தில் சில டாக்டர்களும் நொந்துகிறோம். ஆனால் டாக்டரோ சரீரமோ இல்லை, இதன் பின்னணியில் ஆவியின் கிரியைகள் இருக்கிறது, ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. டியர் சிஸ்டர், டியர் பிரதர், கத்த சொல்ல சில பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆக மனுஷனால் இல்லை, அல்லது நீ உங்கள் குடும்பத்தாராலோ மனுஷனால் இல்லை, ஆவிகளின் போராட்டம் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறதுனால பயப்படாதுங்க, அந்த ஆவிகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவைகள் நம்ம விட்டு ஓடியே போகும். எங்கள் சபை மக்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவியில போராட்டத்தை கொண்டு வர பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். சாத்தானே போ, பாதாளத்துக்கு இயேசுவின் நாமத்தில். ஆவியில போராட்டத்தை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து, தற்கொலை எண்ணத்தை கொண்டு பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன், கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு உறவு குறி சொல்லதும் இல்லை. பில்லி சுனி பாதிக்காது சிஸ்டர், மந்திரம் உன்னை பாதிக்காது பிரதர். ஓ, நான் விசுவாசிக்கிறேன், என் ஆவியில நான் காண்கிறேன். இப்பொழுது சாத்தான் மின்னலை போல வானத்துக்கு கீழே விழுகிறா, விழுகிறா, விழுகிறா. சாத்தான் மின்னலை போகல, வானத்துக்கு கீழே விழுகிறான். கர்த்தர் விழுத்துறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா, சிந்தைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு, சரித்து விரோதமா எல்லா ஆவிகளும் கர்த்தர் கட்டினான் நான் விசுவாசிக்கிறேன், ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் அருமையான சகோதரர் ஜான், ஒரு குடும்பம் வரும்பொழுது விபத்தில் சிக்கி அவர் அந்த இடத்துலேயே போயிருக்க வேண்டியதுங்க, ஆனால் ஆண்டவ கிருபையாய் பாதுகாத்து நல்ல சுகத்தை கொடுத்தா, நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சாத்தான் நம்ம மேற்கொள்ள முடியாது, பாடுகள் வரலாம், உபத்திரம் வரலாம், ஜெயம் நமக்கு தான், தோல்வி சாத்தானுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஊழியத்தில் ஆகட்டும், குடும்பங்களில் ஆகட்டும், இந்த உபத்திரவம் பாடுகள்ங்கிறதுங்க அது இருக்கத்தான் செய்யும். பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், 1 கொரிந்தியர் 16 அதிகாரம்
ஒன்பதாவது வசனம் என்ன சொல்றாரு வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விசாலமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிற வாசலும் திறந்திருக்குது, விரோதமும் திறந்திருக்குது, பாத்தீங்களா? ஆக ரெண்டுமே இருக்கத்தாங்க செய்யும், இருக்கத்தான் செய்யும். இது நமது அழைப்பு. அதான் சொல்கிறேன், இதற்கென்று நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சில வசனம் வாசிங்களேன், வசனம் தாங்க காலையில் நமக்கு பலன். பிலிப்பியர் 1:29 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கப்படுகிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு. இன்னொரு வசனம், அற்புதமான வசனம் இருக்குதுங்க. இதெல்லாம் அற்புதம் கேட்கறீங்களா? இதுவா அற்புதம் கேட்கறீங்களா? இதுதாங்க அற்புதம். 2 தீமோத்தேயு 3:12, 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். பார்த்தீங்களா, அப்போ பக்தியா நடந்தா துன்பம் வரத்தான் செய்யும், உண்மையாய் நடந்தால் உபத்தம் வரத்தான் செய்யும். உங்கள் அலுவலகத்தில் நேர்மையாக வேலை செஞ்சீங்கன்னா, ஆக நேர்மையற்றவர்களால் உபத்தம் வரத்தான் செய்யும். படிக்கிற இடங்களிலே, ஆக படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ நினைத்தால், படிக்க நினைத்தால், அப்படி இல்லாத பிள்ளைகளால் நிந்தை அவமானம் வரத்தான் செய்யும். உண்மையான ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்மையில்லாத ஊழியர்கள் மத்தியில் பாடுகள் வரத்தான் செய்யும். இதை பிரிக்கவே முடியாது. அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால, உத்தமமாக இருக்கிறதுனால நிந்தையா அவமானமா போராட்டம் அழிக்க நினைக்கிறார்களா, உங்க பேரை கெடுக்கிறாங்களா, இது நடக்கத்தான் செய்யும். ஆனால் இதுவே முடிவல்ல. அப்பன் இயேசு சொன்ன இன்னொரு அற்புதமான வார்த்தை இருக்குது, மறக்க முடியாத, மறக்க கூடாத வார்த்தை. யோவான் 16:33, சோத்திர உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகில திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆக கர்த்தர் சொல்றாருங்க, பாடுகளே உங்களுக்கு முடிவல்ல, சோத்திர அவைகள் மத்தியில வெற்றி கொடுக்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், நம் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் பாடுகள் என்பது எதேச்சியாக வர்றது கிடையாதுங்க. நினைக்கிறோம், ஐயோ இப்படின்னு திடீர்னு ஆகிப்போச்சுங்க, ஐயோ நான் நினைக்கவே இல்லை இப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. நமது வாழ்க்கையில் எதுவும் எதேச்சியாக நடக்கிறது இல்லை, திடீரென்று நடக்கிறது இல்லை. அப்படி எதேச்சியாக தெரியலாம், திடீரென்று தோன்றலாம், ஆனால் எல்லாமே தேவனால் முன்னமே அனுமதிக்கப்பட்டது தான். ஹல்லேலூயா. ஈவன் டெத், மரணம் கூட அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாதுங்க. நம்ம தான் சொல்ல, ஐயோ நல்லா படுத்தாருங்க ராத்திரி, காலில் போய் எழுப்புனா எழுமணுங்க, இப்போத்தான் போனாருங்க, அதுக்குள்ளே இப்படி வந்துட்டாருங்க. நம்ம தான் அப்படி சொல்லுவோம், ஒரு ஆக்சிடென்ட்டோ ஹார்ட் அட்டாக்கோ அல்ல எதுவாக இருக்கட்டுங்க, அப்படி அந்த வழியிலே தேவன் எடுக்கலாம், ஆனால் எதுவும் எதேச்சை கிடையாது. ஆக நமது மரணம் என்பது கூட அது தேவனால் முன்குறிக்கப்பட்டது. அதான் உலகத்தான் நமக்கும் பெரிய வித்தியாசம். ஆகவே கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, ஆக அந்த தேவ சித்தம் தேவ திட்டம் இல்லாமல், அல்லது தேவ சித்தத்தின் மையத்திலே இருக்கிற உங்களை எதுவுமே எப்பவுமே திடீர் என்று ஆட்கொள்ள முடியாது. பின்னணியில் தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆக இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டிங்களா, எபிரேயர் 2:14-15 வாசித்து பாருங்க, ஜீவ காலம் எல்லாம், ஆக மரண பயத்துக்குள்ளான விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனார்னு இருக்குது ஸ்தோத்திரம். அப்போ சிலுவை மரணம்ங்கிறது, ஆக நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது மரண பயத்திலிருந்தே.
ஆக தோல்வியிலிருந்து, எதிர்கால பயம், மரண பயம், வியாதியை குறித்த பயம், பலவிதமான சாத்தானு குறித்த பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு சிலுவைக்கு போனார். இயேசுவின் சிலுவை மரணம் நம்மை எல்லா பயத்திலிருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வல்லது இயேசுவின் சிலுவை மரணம். இன்னும் நான் சொல்லுகிறேன், அருள்நாத இயேசுவின் சிலுவை மரணம்ங்கிறது அது பிதாவினால் நியமிக்கப்பட்டது. ஏதோ ரோமர்கள் கொன்னுட்டாங்க, ஆக பிரதான ஆசாரம் திட்டம் போட்டு பழி தீர்த்துட்டான். நானும் ஆண்டவர் இயேசுவை யாரும் திட்டம் போட்டு பழி தீர்க்க முடியாது. அவர் ஜீவனை யாரால் எடுக்க முடியும்? அதை கொடுக்க எடுக்க எனக்கு அதிகாரம்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். சொன்னாரா இல்லையா, என் ஜீவனை கொடுக்க அதை திரும்ப எடுக்க எனக்குத்தான் அதிகாரம் உண்டு, ஒருவனும் எடுக்க முடியாதுன்னு அப்பாவுக்கு தெரியும். அப்படியானால் பிதாவின் திட்டம் சிலுவை மரணங்கிறது, அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையும். நமது மரணம் கூட ஏதோ திடீரென்று எதேச்சியா அப்படின்னு நடந்ததில்லை. நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷனும் உங்களுக்கு ஜீவனை எடுக்க முடியாது, எந்த வைரஸும் ஜீவனை எடுக்க முடியாது, எந்த விபத்தும் ஜீவனை எடுக்க முடியாது, எந்த வியாதியும் ஜீவனை எடுக்க முடியாது. அவர் கரத்திலிருந்து உங்களை பறிக்க ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ நல்ல மேய்ப்பராக ஆண்டவர் இயேசு, என் கரத்தில் இருக்கிற ஆடுகள் நீங்கள், உங்களை என் கரத்தில் ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்றார், உங்கள் ஜீவனை குறித்து பயப்பட வேண்டாம், பிள்ளைகளின் ஜீவனை குறித்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது, காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, தைரியமா இருங்க. அதனால தான் பவுலும் பர்னபாவும் உபத்திரப்படுத்தப்பட்ட விசுவாசிகளை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது என்ன சொல்லணும்? உபத்திரத்தில் இருக்காங்க, ஏற்கனவே அவங்க பயப்படாத, கலங்காத, தேகாதேன்னு சொல்லணும். ஆனால் என்ன சொன்னாங்களாம்? அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் 14:22. சீஷுடைய மனதை திடப்படுத்தி திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க, அநேக உபத்திரவங்கள் வழியா தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி அழைக்கப்பட்டவர். இப்படி சொல்றதுனால உபத்திரவத்துக்காகவே அழைக்கப்பட்டோன்னு சொல்ல வரல. உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. முடிவு நமக்கு வெற்றி, முடிவு நமக்கு மகிமை, முடிவு தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொன்னேன், இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தைரியமாக இருங்க, விசுவாசத்தை இழந்துடாதீங்க, அன்பை இழந்துடாதீங்க, பக்தி விருத்தி இழந்துடாதீங்க. யாருக்கு தெரியும் இந்த உபத்திரவம்? உங்களை போல பாடுபட்டு அநேகருக்கு உங்கள் மூலமாய் அவர்கள் ஆறுதல் படுத்துவதற்கு கர்த்தர் வைத்திருக்கலாம் இல்லையா? ரெண்டு குறைந்த ஒன்று அதுதானே சொல்லுகிறது, அநேகர் ஆறுதல் செய்வதற்கு இவர்கள் ஆறுதல் படுத்தப்பட்டார்கள். அப்படின்னா சகல ஆறுதலின் தேவன் ஏதில் அனுமதிக்கிறார்? சிலவங்க தேடி வருவாங்க, நாடி வருவாங்க, அவர்களுக்கு யார் என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. ஆனால் அந்த பாதை வழியாய் கடந்து போன உங்களுக்குத்தான் தெரியும் அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு. ஹல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த பாடுகள். என்னோட சரித்திரம் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வருஷமாக ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கோம், வராத வியாதியே கிடையாது. நான் ஒரு நாள் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே இப்படி, ஒன்று போனா ஒன்று, ஒன்று போனால் ஏகப்பட்டது வராத ஒன்று எல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்குதே, ஏன் ஆண்டவரே? கர்த்தர் சொன்னார், அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள், அவர்களுக்கு அவர்களைப் போலவே நீ உணர்ந்து ஜெபிக்கத்தான் இந்த பாடு. பிறகு தான் நான் டிஜிஎஸ் தினகரையா அவர் சாட்சி ஒரு நாள் கேட்டேன், இது உண்மையாயிருச்சு எனக்கு. அவர் சொன்னார், அவர் கேட்டார் இதே போல, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படின்னு. அப்போ கர்த்தர் சொன்னாராம், இந்த பாடு வழியை கடந்து போனவன் அனுப்புவனுக்கு நேராக அவளுக்காக ஜபம் பண்ணு. அப்படி ஜபம் பண்ணின பொழுது அத்தனை பேருக்கு ஹீலிங்க. ஆகவே தான் டிஜிஎஸ் தானே ஏன் எழுந்து நின்று, ஆக அருள்நாதர் இயேசுன்னா போதும், அத்தனை லட்சம் மக்களும் கண்ணீர் விட்டு அழுவாங்க. சும்மா கிடையாதுங்க, அத்தனை பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது அநேகருக்கு ஆறுதல் சொல்லும்படி. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களை அப்படிப்பட்ட ஊழியர்களாக கர்த்தர் பயன்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை தேடி அநேகர் வருவார்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் வந்திருக்கிறார், உங்களை பயன்படுத்துவார். பயப்படாதீங்க, நீங்கள் அநேகருக்கு ஆறுதலாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
ஒரு நாள் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நான் வாசிட்டு இருந்தேன். இந்த பாடு சகிக்க முடியாதவங்க கதை எப்படியா இருக்கு பாருங்க, கதை கந்தல்ன்றாங்கள, அதுதான் நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாருங்க, நீதிமொழி சொல்கிறாரு, சண்டைக்காரியோட குடியிருக்கிறதை பார்க்கலாம், ஒரு வீட்டின் மொழியிலே இருக்கிறது நல்ல. அவரே அதே அதிகாரத்தில் சொல்கிறாரு, சண்டைக்காரியோடு குடியிருக்கிற பெரிய வீட்டில் குடியிருக்கிறத பாட்டிலும் மோலை எழுகிறது நல்லது. இவர் தான் இப்படின்னு பார்த்தா சங்கீதக்காரர் என்ன சொல்லுவார், திருப்பி அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு புறாவை போல சருகந்தா சருகந்தா வந்து வீடே மாட்டாயா எனக்கு, ஓ நான் எங்கேயோ போவேன். இந்த பாடு படுத்துகிற பாட்டை பார்த்தீங்களா, நீங்கள் வண்ணாந்திரத்தில் இல்லை வீட்டிலே நல்ல சுகமாக தங்கியிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு குறிப்பை நான் அப்படியே மேலோட்டமாக சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பாடுகள் வரும்பொழுது பொதுவாக நமக்குள்ளே வருகிற எண்ணங்கள் தெசலோனிக்கு சபைக்கு அப்படி தான் வந்திருக்குதுங்க. நம்பர் ஒன் என்னென்னா, இந்த தெசலோனிக்கு சபை பாடுபட்ட பொழுது அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதே தவறோ என்று அவர்கள் நினைக்கிறது போல சாத்தான் சிந்தை தூண்டியிருக்கிறான். நம்பர் ஒன், நான் கிறிஸ்தவத்துக்கு மாறினதுனாலே அது தவறோ, சாத்தான் அப்படி நம்ம தூண்டுவான். கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டதினால், உண்மையா இருப்பதினால், ஆண்டவருக்கு கொடுப்பதினால், அதெல்லாம் தவறோ சாத்தான் சொல்லுவான். நம்பர் ஒன். ரெண்டாவது, இந்த பாடுகள் உபத்திரம் வரும்பொழுதெல்லாம் தேவன் என்மேல் கோபமா இருக்கிறாரோ, ஆண்டவர் என்மேல் கோபமா இருக்கிறாரோ, ஏன் இப்படி நடக்கிறது, அடுத்தடுத்து நடக்கிறது, பட்டக்காலிலே படுகிறது, கெட்டக்கூடியே கெடுகிறது, தேவன் என்மேல் கோபமா இருக்கிறாரோ. சில நேரத்தில் ஏன் அப்படி நினைப்பேன்னா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் இது இருந்தா கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறோம், ஆனா இது இல்லைன்னா தரித்திரம் வறுமை பாடுகள் இருந்தா தேவன் என்னோடு இல்லையோ என்கிற இந்த பழைய ஏற்பாட்டுடைய உபதேசம் நமக்குள்ள வந்து விடுகிறது. ஆகவே தான் இல்லாத பொழுது முறுமுறுக்கிறோம். நல்ல கவனி, தேவன் என் மேல் கோபமாயிருக்கிறாரோ. இன்னொன்று, யோபுடைய நண்பராக தான் சொல்றாங்க, நீ யோபு 4:7-9 நீ வாசித்து பாருங்க. இன்னொன்று, இந்த சபையை என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட உபத்திரவம் பாடுகள் இவைகளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக ஆள் இருப்பாங்கன்னு பார்த்தா, வருகிற ஊழியக்காரன் தீமோத்தேயும் இதுதான் உங்களுக்கு சரின்னு சொல்கிறானே என்று சொன்னா, இந்த கிறிஸ்தவமே எனக்கு வேண்டாம் என்கிற சோர்வு தெசலோனிக்கு சபைக்கு வரும். இது எல்லாமே நமக்கு இருக்கு பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு சோர்ந்து போயிட்டீங்களா, தளர்ந்து போயிட்டீங்களா, இன்றைக்கு முடியும் ஆண்டவரே, எப்பொழுது முடியும் ஆண்டவரே, ஏன் தூரமாக இருக்கிறீ, ஏன் மறைந்திருக்கிறீ, எங்கே இருக்கிறீ, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர், கலங்கி வந்திருக்கீங்களா. கர்த்தருடைய ஆவி சொல்கிற வார்த்தை, தேவ பிள்ளையே, இவன் எதேச்சியே வர்றதில்லை, உன்மேல் கோபமாகவும் இல்லை, எதேச்சியே வர்றதில்லை, சாத்தான் தூண்டுவதற்கு இடம் தராத கர்த்தர் நாளில் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு பலன் வரும், கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு, இவைகள் எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பயப்படாதிருங்க. ஹலலூயா, ஹலலூயா. இவைகள் மூலமாக கர்த்தனம் உருவாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார், தேவையில்லாததான் வெளியேற்றுகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் எஃபெக்டிவ் கிறிஸ்டியனாக மாற்றுகிறார், தீவிரமான கிறிஸ்தவர்களாக நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க, நம்புறீங்களா நீங்க? இன்னொன்று சொல்றேன் பாருங்க, பாடு பெருக பெருக ஜபம் பண்றோம், ஆண்டவரை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, அவர் என்ன பண்றாராம், ரிலீஸ் பண்ண மாட்டாராம், அதுக்கு பதில கிருபையை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றா, ஏன் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பீங்க, போராடி இருப்பீங்க, ஒன்றும் நடக்கலையா, பயப்பட கர்த்தர் சொல்லுகிறா, அவர் பதில் கொடுக்கறத விட இப்படி பதில் கொடுக்கறது தான் நல்லது. எப்படி, என் கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை இருக்கிறவர்களும் உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது, தோல்வியடைய முடியாது, அந்த கிருபை உங்களோடு இருக்கிறவர்களும் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும், எத்தனை பாடு உபத்திரம் வந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. நல்லா கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்கணும், நியமிக்கப்படும், அந்த கிருபை நம்மோடு இருக்கிறது தைரியமா செல்லலாம். ஹல்லேலூயா.
பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீ கொடுத்த எல்லா நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமது நாமத்திலே உமது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நான் செல்லும் பாதையை என் நேசர் அறிவார் என்று சொன்னது போல அநேக பாதை வழியாய் மரண பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு கடந்து போற பிள்ளைகளுக்கு நீரே நீரூற்றாயிருந்து பக்கபலம் பாதுகாப்பாயிருந்து தொடர்ந்து நடத்துங்க. இவர்கள் காரியமெல்லாம் ஜெயமா இருப்பதா, எல்லா நோய் நொடிகள் விலகுவதாக, நல்ல தெய்வீக சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, போராட்டங்கள் விலகுவதாக, ஜெயம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் என்று வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்றைக்கு காப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலவுகளும் மறவாது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் இடத்துல சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.